இப்போ நம்ம தேசிகாவோட மம்மி கூட இருக்கோம். ஸோ கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அப்புறமா தேசிகாக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங்க. ஓகே சொல்லுங்களேன், தேசிகாவை கிளாஸில் போடுறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, என்னெல்லாம் மாறணும்னு நினச்சிங்க? அவள் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நல்லா பிடிவாதம் இருந்தது. ஸோ அதுதான் ஒரே எதிர்பார்ப்பாக இருந்ததா கிளாஸுக்கு போய். பிடிவாதம்னா எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்குமா? எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி. இது இப்போ இங்க வந்ததுனால கொஞ்சம் சொன்னா கேட்டுக்கிறா, புரிஞ்சுக்கிறா. இப்போ இல்ல பிடிவாதம்னா முதல்ல எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வெளியே போனாலே கேட்டாலே வாங்கி கொடுத்துடணும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா. என்ன பாக்குறீங்க, இது பிடிவாதம் போயிடுச்சு? யாருக்கிட்டே நல்லா மரியாதையோட பேசுறவாங்க, ஆன்டி அந்த மாதிரி எல்லாம் பேசுற முன்னாடி எது கூட இது பண்ண மாட்டா, வாய திறக்க மாட்டா, திறக்கவே மாட்டா. அப்படியே தேசிக்கா, இப்ப எனக்கு எல்லாரும் கூட பேச தோணுதா? அந்த கிளாஸ்க்கு இந்த மாதிரி ஆர்வமா போயிருக்காளா? இல்ல இல்ல, போக மாட்டா, போக மாட்டா, போக மாட்டா. இங்க வந்து ஜாலியா வந்துக்கறா, வந்துக்கறா. ஓகே ஓகே, அந்த டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. நல்லது. ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் சண்டை இப்பதான் வந்துட்டு இருக்கா. நல்லவே கொஞ்சம் போக போக நல்லா பிக்கிறேன். மிடில் இருக்கீங்க, கிளாஸ் இனி முடியல. ஆமா, ஓகே ஓகே. சோ உங்களுக்கு இப்பவே ஓவரால அந்த பிடிவாதம் நல்லாவே தெரியுது. நல்லா சொன்னா புரிஞ்சுக்கிறா, கேட்டுக்கிறா, எல்லாமே ஓகே தான். ஓகே, நீங்க ஹவுஸ் வைஃப் தான். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு டியாவை பத்தி யாராவது கிட்ட சொல்லணும்னு தோணுதா? ஏதாவது பேரண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைகளை எல்லாம் பார்க்கும்போது இது டியால சேர்த்துங்கிறது சரியாகிடும் அப்படின்னு சொல்ல தோணுதா? அதெல்லாம் சொல்லுவேன் நானு. இல்ல உங்களுக்கே உள்ளுக்குள்ள தோணுதான்னு கேட்கறேன். எதெல்லாம் பார்க்கும்போது தோணும், இப்ப பக்கத்து வீட்டு குழந்தைங்க இருக்காங்க, எதையெல்லாம் பார்க்கும்போது இது அந்த கிளாஸ்ல சேர்த்துனா சரியாகும்? முன்னாடி வந்து ரொம்ப வெளியெல்லாம் போய் விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்தா, சும்மா அந்த இப்ப வந்து வீட்டுல இருக்கணும் ஏதாவது எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பா, டிராயிங் அந்த மாதிரி. என்ன பண்ணும்போது உங்களுக்கு தோணும், உங்களுக்கு டியா கிளாஸ்ல போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்போது தோணும்? ஏன் கேட்டா அந்த மாற்று உங்க குழந்தைகிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கரெக்டா டிஃபைன் பண்ண தெரியல, அதனாலதான் கேக்குறேன். இப்ப சொல்லணும்னு தோணும் இல்லையா, டியா கிளாஸ்னு ஒண்ணு இருக்கு, இவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு. எது பண்ணும்போது அப்படி தோணும், அடம் பிடிக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தோணும், மற்றபடி இனியும் நீங்க பாக்கலையா, அவளை செக் பண்ணி பாக்கலையா படிப்பு சம்பந்தமா? மிடில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. சோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஃபுல்லா வந்து கண்டிப்பா இனிமேல் விடுவேன் நானு. ஓகே ஓகே, அதெல்லாம் சோ இதுக்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க இதுல எது வரைக்கும் போணுமோ அது வரைக்கும் கண்டிப்பா. நானும் அப்படிதான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, எங்க இருந்து வருவீங்க? அப்பா கூட்டிட்டு வருவாங்க. ஓ, எங்க இருந்து? சொல்லுபுரம்.
அங்கிருந்து முக்கால் மணி நேரம் டிராவலிங் இருக்கு. ஓகே, இருந்தாலும் இந்த கிளாஸுக்கு விடுதல அவருக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அங்க போய் நான் மாறிடுறா மாறி வர்றா அப்படிங்கறதுனால சரி அப்படின்னு விட்டுறாங்க. அதுதான் சோ ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.